Hi friends, welcome to Thatch Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஓபன் ஃபோர்சஸ் இருக்குலையா இந்த ஃபோர்சஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்றதுக்காகவும் சன்டானை ரிமூவ் பண்றதுக்காகவும் நம்ம ஸ்கின்ல அதிக அளவுல ஆயில் எக்ஸஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க தினமுமே யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அது கூடவே உங்களோட ஸ்கின் டோனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஃபேஸ் பேக்கை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆவாரம்பூ பவுடர், அடுத்ததான் முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கலாம், அடுத்ததான் ஆரஞ்சு பீல் பவுடர். ஆரஞ்சு பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வந்து நீங்கள் வீட்டிலேயே கூட காய வச்சு பவுடர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம்பூ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடரும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணு பவுடருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் கூட நீங்கள் இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் பேக் போட போகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு பவுடரும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க முல்தானி மெட்டி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் எக்ஸஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முல்தானி பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா முல்தானி மெட்டி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேக் வந்து போடுங்க. இந்த பேக் போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபேஸ் பேக் வந்து நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் பேக் போடும்போதே உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராகவும் ரொம்ப க்ளோவிங்காகவும் இருக்கும். உங்களோட கண்ணத்தில் ஓப்பன் ஃபோர்சஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.